அட தே என்ன மருமாவளை கூட்டிட்டு கோயிலுக்கு வந்துருக்கீங்க ஆமாக்கா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கமா இது உங்க புண்ணியத்துல அப்புறம்

இன்னைக்கும் பொண்ணு முழுகாம இருக்கா ரெண்டு பேருக்கும் ஒரே மேடையில தானே கல்யாணம் பண்ண உன் மருமக முழுகாம இல்லனா நாலு பேர் நாலு விதமா பேச மாட்டாங்களா அதனால சீக்கிரமே உன் மருமகள கூட குழந்தை பெத்துக்க சொல்லு வலவாய கூட மூடிடலாம் ஆனா இந்த ஊர்வாய மூட முடியாது நாலு பேர் நாலு விதமா பேசுறதுக்குள்ள சீக்கிரமா அவளும் ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டாதான் எல்லாரும் அமைதியா இருப்பாங்க இல்லைன்னா அவங்க இஷ்டத்துக்கு பேசுறத பேசிக்கிட்டே இருப்பாங்க

அவளை நினச்சிட்டு இருக்கனால தான் என்கிட்ட இன்னும் சரியாக கூட பேச மாட்டேங்கிறான் இப்படி இருக்கிறப்ப எங்களுக்கு குழந்தை எப்படி பிறக்கும் நான் எப்படி சொல்லுவேன் இதை போய் மாமா கிட்ட அவன் அமெரிக்காவுக்கு போனது கூட அந்த பிரியாவை பார்க்க தான் அது எனக்கு நல்லா தெரியும் அவன் இன்னும் அவளை மறக்கவே இல்லை இப்போ அத்தை மாமாலாம் இதுக்கு மேலே எனக்கு இன்னும் குழந்த பிறக்கலன்னு யோசிக்க ஆரம்பிச்சுருவாங்க அதனால நம்ம இந்த விஷயத்தை பற்றி கார்த்திக்கிட்ட கண்டிப்பாக பேசி தான் ஆகணும்